ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் பேசும் ஓவியம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபேபர்கேஸ்டல் பை கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி A4 ஷீட்டில் 55 GSM இருக்கும் அந்த ஷீட்டும் ஐவரி 210 GSM இருக்கிற ஷீட்டுக்கும் கம்பேர் பண்ணி கலர் ஷேடிங் ஸ்கின் டோன் எப்படி கொடுக்கறதுன்றத பார்த்துட்டு அப்புறம் பிளெண்டிங் மெத்தட் எல்லாம் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் சும்மா லெஃப்ட் சைடில் ரெஃபரன்ஸ்க்கு லைட் போட்டிருக்கேன். அப்போ அந்த சர்க்கிளில் எங்கே லைட் ஷேடு வரும், எங்கே டார்க் ஷேடு வரும், ஷேடோஸ் எப்படி விழுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேயருக்கு இப்போ நான் பேல் ஆரஞ்சு யூஸ் பண்ணி ஃபுல் ஷேட் கொடுக்குறேன். இதே மாதிரி பேல் ஆரஞ்சு அந்த சைடுக்கும் கொடுக்குறேன். செகண்ட் லேயருக்கு நம்ம இப்போ சாங்வின் கலர் யூஸ் பண்ண போகிறோம். லைட் விழுற சைடை விட லைட் விழாத சைடு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி தான் நம்ம 210 GSM ஷீட்டுக்கும் பண்ண போகிறோம். சாங்குவின் கலர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம பண்ணது லைட்டாக ஒயிட்டாக இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக டார்க்காக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோகோ ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் பேல் ஆரஞ்சு எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் லேயர்ஸ் வர்றப்போ லைட்டு விழுற இடத்துல லைட்டாகவும் லைட்டு விழாத இடத்துல டார்க்காகவும் ஷேடோஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணணும். இப்படி ஷேடோஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்போ ஒரு 3D வியூ கிடைக்கும் நம்மளோட ட்ராயிங்ஸ்க்கு. இப்போது நம்ம பிளெண்டிங்காக அப்சரா கிளாஸ் மார்க்கிங் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ண போகிறோம். இது இல்லைன்னா நம்ம ஒயிட் கலர் பென்சில் இருக்கோம்ல, அதுவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிளெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப டார்க்காக அழுத்தி பிளெண்ட் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணால் நம்ம கலர்ஸ் இப்போ அப்ளை பண்ணது எல்லாமே பேல் ஆகிடும். ஸோ ஜென்டிலாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பிளெண்டிங் பண்ணுறப்போ 210 GSM ஐவரி பேப்பர் வந்து நல்லா ஸ்மூத்தாக பென்சில்ஸோட மார்க்கிங் எதுவுமே தெரியாமல் பிளெண்ட் பண்ணும். A4 பேப்பரில் அந்த கலர் பென்சில் ஸ்ட்ரோக்ஸ்லாம் கொஞ்சம் தெரியும். ஸோ GSM அதிகமாக இருக்க பேப்பர் யூஸ் பண்ணோன்னா கலர் பென்சிலுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நமக்கு அவுட்புட். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி முடித்த பிறகு அந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டல் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணதுலேயே லைட் கலர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து பேல் ஆரஞ்சு யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எந்த டைரெக்ஷனில் பண்ணிங்களோ அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போது வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும்.
இன்னும் கூட உங்களுக்கு டார்க் ஷேட் கிடச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம ஸ்கின் டோன், ஷேடோஸ், அப்புறம் அதோட பிளெண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன ட்ராயிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போடுறப்போ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.